வணக்கம் குட்டீஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க தமிழ் புக்கோடு ரெடியாக இருக்கீங்களா இன்றைக்கும் நம்ம புக் பேக்கில் இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு வீடியோவில் மேம் சொன்ன ஒர்க்கை எல்லோரும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க இன்னும் கொஞ்சம் பேர் மெயில் அனுப்பலை மெயில் அனுப்பாதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ முடித்ததுக்கப்புறமாச்சும் மெயில் அனுப்புங்க சரியா ஓகே இப்போ ஒரு தடவை செக் பண்ணிடலாமா ம் மேம் ஏற்கனவே பழைய வீடியோலேயே கட்டரும்பு பேருந்து தேங்காய் வெள்ளம் வரைக்கும் சர்க்கிள் பண்ணியிருந்தேன் அப்படி தானேம்மா அடுத்தது நீங்கள் எந்தெல்லாம் சர்க்கிள் பண்ணியிருந்தீங்க கட்டரும்பு பக்கத்தில் கீழேருந்து பார்த்தா பே இட்டி பெட்டி அடுத்தது தே இல் தேல் மே ல இம் மேளம் சே வ இல் சேவல் மே லு ஹு வ இத் ி மெழு அப்படின்னு கரெக்டாக எல்லாமே சர்க்கிள் பண்ணியிருந்தீங்க அதில் சர்க்கிள் ஆகாத ஒரே ஒரு எழுத்து என்ன அப்படின்னா நே நேங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் எந்த வார்த்தையிலையுமே செட் ஆகாது தனியாக இருக்கும் கரெக்டாக ம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்களா கரெக்டாக பண்ணியிருந்த எல்லா தங்கங்களும் சூப்பர் 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 நன்று மிக நன்று அருமை சூப்பர் ஓகே தங்கம் ம் அந்த எக்ஸசைஸ் ஜாலியாக பண்ணிங்களா கஷ்டப்பட்டு பண்ணிங்களா ஜாலியை சிரிச்சுட்டு இதென்ன பண்ணிங்க இந்த மாதிரி மலர் புக்கில் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி எங்கேயாச்சும் சின்னதாக கேம் வார்த்தை விளையாட்டு ஏதாச்சும் வச்சுருந்தாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு திங்ஸோட பேரை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதை இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டு பாருங்க சரியாதாங்க இன்றைக்கும் உங்ககிட்ட ஒரு சின்ன கேம் தான் விளையாட போகிறேன் என்ன கேம்னு யோசிக்கிறீங்களா மேம் உங்களுக்கு சின்ன சின்ன க்ளூ கொடுப்பேன் அந்த க்ளூவை வச்சு நான் எதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரியா இன்னும் சொல்லணுன்னா ஒரு விடுகதைன்னு வச்சுக்கோ ஏன் இப்போ மேம் கொஸ்டின் கேட்பேன் நீங்கள் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கணும் கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா ம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா கவனிங்க இது வந்து ஒரு விலங்கு சரியா இதை வந்து அனிமல் இனத்தில் தான் சேர்ப்பாங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட வீடை அதோட முதுகுலேயே வச்சிட்ருக்கோம் தண்ணிலே இருக்கும் நிலத்துலேயும் இருக்கும் ரொம்ப மெதுவாக தான் இதால் நகர முடியும் அது என்னது கண்டுபிடிங்க பார்க்கலாம் இன்னும் க்ளூ கொடு கொடுக்கணுன்னா முயலுக்கும் இவங்களுக்கும் நடந்த போட்டியில் இவங்க தான் வின் பண்ணாங்க இப்போ சொல்லுங்கள் யார் அவங்க ஒரு சின்ன ஆபத்துனா தன்னோட தலை கை காலெல்லாம் தன்னோட வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவாங்க யாருன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா ம் ஆன்சர் கரெக்டானு பார்ப்போம்மா பேரண்ட்ஸ் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கும்போதும் பாஸ் பண்ணி வச்சுருங்க அவங்களே ஆன்சர் கண்டுபிடிக்கட்டும் ம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தங்க குட்டிங்க சொன்னது கரெக்டு ஆமை இது என்னதும்மா அந்த இமீஜில் இருக்கிற விலங்கு ஆமை ஆமாம் ஆமைக்கு அதோடய வீடு அதோட முதுகிலையே இருக்கும் சரியா தங்கம் ஓகே ம் அடுத்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெடி ஆகிடு யோசிக்கிறதுக்கு செகண்ட் கொஸ்டின் என்னென்னா இவங்களுக்கு நாலு கால் இருக்கும் குட்டியாக வால் இருக்கும் சரியா பார்க்குறதுக்கு குட்டி புளி மாதிரி இருப்பாங்க வீட்டில் பால் இருந்தால் வந்து பூராத்தி குடிச்சுட்டு போயிடுவாங்க இவங்க நடக்கிற சத்தம் வெளியவே கேட்காது யார் இவங்க ம் இவங்களோட வாய்ஸ் மியூன்னு இருக்கும் யார் கண்டுபிடிச்சிட்டியா கரெக்ட் தங்கம் நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டு பூனை பூனை பார்க்குறதுக்கு குட்டியாக புளி மாதிரி மீசியெலாம் வச்சுட்டுருக்குல்லாமா ம் ஓகே இப்போ தேர்டு கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் இவங்கள பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இவங்களுக்கு இறைகல்லாக இருக்கும் சரியா பறவையோடு சேர்ந்தவங்க இது வந்து ஒரு பறவை இதுக்கு நைட்டு மட்டும் கண்ணு நல்லா பவராக தெரியும் யார் இவங்க கண்ணு நல்லா பெருசாக இருக்கும் நைட்டு மட்டும் நல்லா கண்ணு தெரியும் யாரு கரெக்ட் என்ன ஆன்சர் ம் ஆந்தை ஆந்தை பார்த்துருக்கீங்களா கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்கும்லாமா ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இவங்களும் ஆமை மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் போவாங்க இவங்களோட வீடும் இவங்க கூடையே நகரும் சரியா இவங்களுக்கு தலையில் ரெண்டு ஆண்டனாஸ் மாதிரி இருக்கும் அவங்க வெளியே வரும்போது மட்டும்தான் அந்த ஆண்டனாஸும் வெளியே வரும் சரியா நம்ம ஒரு ரைம்ஸில் கூட இவங்கள பற்றி படிச்சுருக்கோம் இவங்க தான் அவங்க அத்தைக்கு தண்ணி கொண்டெல்லாம் போனாங்க யார் அவங்க காலத்தில் நம்ம இவங்கள மீட் பண்ண முடியும் யாருன்னு கண்டுபிடிங்க இன்னும் கொஞ்சம் நல் யோசிங்க நத்தை ஸ்னைல் தெரியுமா மெல்லுக்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக என்னச்சியும் சுருண்டு 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 உள்ளே போய் ஒழிஞ்சிக்குவோம் சரியா தங்கோ ஓகே அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆ திங்க் பண்ணி சொல்லுங்கள் இவங்க வாட்டர்லேயும் இருப்பாங்க லேண்ட்லேயும் இருப்பாங்க நீர்லேயும் இருப்பாங்க நிலத்துலேயும் இருப்பாங்க தாவி தாவி குதிப்பாங்க மழை வர்றத இவங்க கத்துறத வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் யார் இவங்க இவங்க நைட்டெல்லாம் கற்றுனா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னங்கால் ரெண்டும் குட்டியாக இருக்கும் முன்னாடி ரெண்டு லக்கு பின்னாடி இருக்க கால் நல்லா லாங்காக இருக்கும் பின்னாடி காலை வச்சு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி குதிப்பாங்க யார் அவங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா எஸ் தவளை தவளைக்கு முன்னங்கால்கள் குட்டியாக இருக்கும் பின்னங்கால்கள் கொஞ்சம் லாங்காக இருக்கும் சரியாமா தாவி தாவி குதிப்பாங்கல்லம்மா மழை டைம் கத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல ம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னவாக இருக்கும் ம் கேட்கட்டுமா மேம் ஓகே நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு நாலு கால் இருக்கும் நல்ல வால் இருக்கும் சரியா பயங்கர வேகத்தில் ஓடுவாங்க அந்த காலத்து ராஜாக்கள்லாம் நம்ம எப்படி பஸ்ஸு காரு சைக்கிள் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இவங்கள தான் யூஸ் பண்ணாங்க யார் இவங்க ம் ரேஸெல்லாம் பயங்கரமாக ஓடும் யா கரெக்ட் குதிரை குதிரையை பற்றி உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா தங்கம் குதிரை மட்டும் பிறந்தர்லேருந்து கடைசியில் சாகிற வரைக்கும் ஒரு தடவை கூட கீழே படுத்து தூங்காது குதிரை படுத்து யாருமே பார்த்ததே இல்லை நின்றுக்கிட்டே தான் தூங்கும் நின்றுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் யார் அப்படின்னா இந்த குதிரை தான் பாவம்ல அதுக்கு கால் வலிக்கும் நினைக்கிறீங்களா இல்லை கடவுள் படைக்கும் போதே குதிரையை எப்போவுமே நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் படைச்சிருக்காராம் மாடு ஆடு யானை கூட என்ன செய்யும் தூங்கும் போது காலை மடக்கி தூங்குறத பார்த்துருப்போம் ஆனால் குதிரை வாழ்நாளில் என்ன செய்யாது படுத்து தூங்கவே செய்யாது நின்றுக்கிட்டே தான் தூங்கும் இது குதிரையை பற்றி நீ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரியா ஓகே நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நெக்ஸ்ட்டு யாரை பற்றின கொஸ்டின் கேட்க போகிறேன் தெரியுமா நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல தெரியாத காட்டுக்குள்ளே காலை வைக்கவே நம்ம பயப்படுவோம் ஏன் பயப்படுவோம் தண்ணிக்குள்ளே யார் இருப்பாங்க ம் தண்ணிக்குள்ளே யார் இருப்பாங்கன்னு நம்ம பயப்படுவோம் டிஸ்கவரி சேனல்லலாம் பார்த்துருப்பீங்கல்ல யார் இருப்பாங்க மேத் நடத்தும் போது கூட கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிளுக்கு இவங்களோட மௌத்தை வச்சு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே கரடு முரடாக இருக்கும் யார் அவங்க தண்ணிக்குள்ளே இருக்கும்போது நம்ம காலை விட்டுட்டு காலை இழுத்து பிடிச்சி நம்மளை தண்ணிக்குள்ளே இழுத்து போட்டுருவாங்க யாரை அவங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் ம் நீங்கள் யோசித்தது கரெக்டாக என்னது முதலை என்னது மாதிரி முதலை தெரியாத இடத்துல காட்டுக்குள்ளே இருக்கிற குளத்துக்குள்ளே போணுனாலே இந்த முதலைக்கு நம்ம பயப்படுவோம் ஓகே அடுத்தது ஒரு கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் கூட சொல்லலாம் ஓகேயா ஓகே ரெடி ம் இதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய விலங்கு எல்லாேருக்கும் தெரியும் பெரிய காது இருக்கும் சொலவு மாதிரி பெரிய காது இருக்கும் பானை மாதிரி வயிறு இருக்கும் கோழி குண்டு மாதிரி கண் இருக்கும் நீளமாக தும்பிக்கை இருக்கும் பார்க்க கருப்பாக இருப்பாங்க யார் அவங்க யானை கரெக்ட் சூப்பர் யானையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி தானே தங்கம் சூப்பராக பதில் சொன்னீங்க மேம் சொன்ன கொஸ்டினுக்கு பேரண்ட்ஸோட ஹெல்ப் இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நேரம் யோசிச்சு 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 கண்டுபிடிச்சியோ அவங்களாம் வெரி 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 குட் ஓகே தங்கம் ஜாலி சூப்பராக ஆன்சர் பண்ணிங்களே தங்கம் சரி ஏன் மேம் பர்டிகுலராக இந்த அனிமல்ஸை பற்றி மட்டும் கேட்டேன்னு தெரியுமா இப்போ நம்ம தமிழ் புக்கு ஓப்பன் பண்ணலாமா ஆ எல்லோரும் தமிழ் புக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் நைன் எடுத்துக்கோங்க அதில் குட்டி குட்டி பொம்மையாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த அனிமல்ஸை தான் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க ஆமை அதுக்கடுத்து கையை தூக்குனாப்பில் யார் இருக்காங்க பூனை பூனை பக்கத்தில் இருக்கிறவங்க ஆந்தை அப்புறம் ஆமைக்கு கீழே நத்தை அடுத்தது தவளை நத்தைக்கு கீழே இருக்கிறவங்க குதிரை அடுத்தது முதலை லாஸ்ட் ஒன் யானை யானைக்கு மேலே மைனா பறவை அவங்க ஏற்கனவே நேம் எழுதணுன்னால மேம் உனக்கு சொல்லலை அது என்னதுன்னா மைனா இப்போ அந்த புக்கில் மைனா எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பார்த்தியா யானைக்கு மேலே பார்த்தீங்களா ஒரு பறவை இருக்குல்ல அதை மைனான்னு அழகாக எழுதியிருக்காங்களா இந்த மாதிரி எல்லா விலங்குகளோட பேரையும் நீங்கள் என்ன செய்யணும் எழுதணும் படம் பார்த்து கரெக்டாக அதுங்களோட பேரை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும் சரியா இப்போ மேம் டைரக்டா உனக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு மேம் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தங்கம் இல்லாட்டி நீ கஷ்டப்படுவே அதனால் மேம் என்ன செய்ய போகிறேன்னா வார்த்தைகளை வாய்ப்பாடாக கொடுப்பேன் நீங்கள் வாய்ப்பாடை திருப்பி ரீகால் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சி அதோட நேமை கரெக்டாக எழுத முடியும் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டேரெக்டாக அவங்கள வார்த்தையை எழுத சொல்லவே சொல்லாதீங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்க நான் கொடுத்துருக்க வாய்ப்பாடை அவங்கள திருப்பி திருப்பி யோசிக்க சொல்லுங்கள் ஐ வாய்ப்பாடுனா எப்படி எழுதணும் ஆ வாய்ப்பாடை நான் எப்படி எழுதணும்னு கொஞ்சம் நேரம் அவங்களா ஒர்க் பண்ணட்டும் அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சி புக்கில் நீட்டாக ஃபில் பண்ணால் போதும் ஓகேயா இப்போ வாய்ப்பாடு பார்க்கலாமா ம் ஓகே ஃபஸ்ட்டு பிக்சரில் முதல் எடுத்தது யார் இருந்தாங்க ஆமை இருந்தாங்களா இப்போ மேம் உனக்கு வாய்ப்பாடு கொடுத்துட்டேன் ஆ ஆட்டல் இம்மு குட்டல் ஐ இம்மு இம்முட்டல் ஐய சேர்த்தா என்ன வரும் மை ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் மேம் எக்ஸாம்பிள் காண்டி உனக்கு சொல்லியிருக்கேன் ஆ இம்மு குட்டல் ஐ மை இதே மாதிரி தான் அடுத்தடுத்து வர்ற வாய்ப்பாடை நீங்களாக கண்டுபிடிச்சி எழுதணும் சரியா ஆமைக்கு பக்கத்தில் யார் இருந்தாங்க பூனை இப்போ இந்த வாய்ப்பாடு நீங்களே எழுதி பாருங்கள் கூட்டல் ஊ எப்படி எழுதணும் லெட்டர் யோசிச்சு ஃபஸ்ட் லெட்டர் எழுதிக்கோங்க அடுத்தது இன்னு கூட்டல் ஐ எப்படி எழுதணும் ரெண்டு எழுதியும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா பூனை கிடைச்சிரும் அதை பூனைக்கு கீழே எழுதிக்கலாம் அடுத்தது ஆந்தை ஆ அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த மெய் எழுத்து அதை அப்படியே ஆ பக்கத்தில் எழுதிக்கலாம் இத்து கூட்டல் ஐ எப்படி எழுதுணுன்னு மட்டும் யோசித்தா போதும் ஆந்தை கடைச்சிரும் இதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் வாய்ப்பாடை கரெக்டாக ஜாயின் பண்ணி பாருங்கள் அடுத்தது நத்தை இந்து கூட்டல் ஆ இந்தோட ஆ செய்யுது ஆ வாய்ப்பாடுனா எதை மட்டும் எடுத்தால் போதும் புள்ளியை மட்டும் எடுத்தாலே போதும் அந்த மாதிரி ஒவ்வொரு வாய்ப்பாடும் யோசிங்க ந இத் இத்து கூட்டல் ஐ தை நத்தை எழுதுங்க பார்க்கலாம் அடுத்த பிக்சர் தவளை தவளை ரொம்ப ஈஸி இத்துக்குட்டல் ஆ ஆ வாய்ப்பாடு தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இத்துக்குட்டல் ஆ என்ன வரும் இவ்வுக்கூட்டல் ஆ என்ன வரும் இல்லுக்குட்டல் ஐ என்ன வரும்னு கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தவளை கிடச்சிரும் ஸ்பெல்லிங் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எழுதணும் எழுதுங்க அடுத்தது கு தி ரை குதிரை இக்கு கூட்டல் உ எப்படி எழுதணும் கூட்டல் ஈ என்ன வரும் இரு கூட்டல் ஐ எப்படி எழுதணும் கரெக்டாக மூணு எழுதியும் கண்டுபிடிங்க உங்களுக்கு நின்றுக்கிட்டே தூங்குகிற குதிரை கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன் முதலை ம் கூட்டல் ஊ அப்புறம் கூட்டல் ஆ இல்லு கூட்டல் ஐ இல்லாமல் ஐ வாய்ப்பாட்டில் முடியுது அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் லாஸ்ட் லெட்டரில் தூங்கும் முதலை கண்டுபிடிங்க தென் லாஸ்ட்டு ஒன் பிக்சர் பெரியும் இருக்கும் நம்ம எல்லாரும் அடிக்கடி பார்த்த ஒரு விலங்கு என்னது யானை ஆ வாய்ப்பாடு வந்திருக்கு அப்போ லெட்டரோடு என்ன சேர்க்கணும் இன்னும் கூட்டலாய் எப்படி எழுதணும் ம் என்ன தங்கும் வாய்ப்பாடெல்லாம் யோசித்து யோசித்து எழுதுறீங்களா யோ நெக்ஸ்ட் வீடியோவில் மேம் இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்கும் ஸ்பெல்லிங் தரேன் நீங்கள் எழுதுனது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செக் பண்ணிக்கலாம் சரியா அது வரைக்கும் பேஜ் நம்பர் நைனை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க ஓகே இன்றைக்கி இது மட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இல்லை எழுத்து பயிற்சி இருக்குது எழுத்து பயிற்சினா என்ன ஏற்கனவே நம்ம கிளாஸ் ஒர்க் நோட்டில் ஆள் ஊ வரிசை எழுத்துக்கள் வரைக்கும் எழுதணும் அப்படி தானே தவங்க அதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகள்லாம் எழுத ஆரம்பித்தோம் ஆனால் நம்ம இன்னும் வாய்ப்பாடு கம்ப்ளீட் பண்ணலை பன்னிரெண்டு வாய்ப்பாடு நடத்தி முடிச்சிட்டோம் ஆனால் கிளாஸ் ஒர்க் எழுதுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை உயிர்மை எழுத்துக்கள் இரநூற்றி பதினாறில் எப்படி மேம் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதியிருந்தேன் ஆ வரிசை எழுத்துக்கள் ஆ வரிசை வாய்ப்பாடு ஆ வரிசை எழுத்துக்கள் ஆ வரிசை வாய்ப்பாடு அந்த மாதிரி ஊ வரிசை எழுத்துக்கள் வரைக்கும் எழுதியிருந்திடலாமா முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம் ஆ முதல் ஊ வரிசை வார்த்தைகள்னு சொல்லிட்டு மூ மூன்று எழுத்து வார்த்தைகள் இரண்டு எழுத்து வார்த்தைகள் எழுதியிருந்தோம் அப்படி தானே தங்கும் அதே மாதிரி கிளாஸ் ஒர்க் நோட்டில் ஆ முதல் ஊ வரிசை எழுத்துக்கள் முடித்ததுக்கு அடுத்த பேஜில் ஏ வரிசை எழுத்துக்கள் மேம் இந்த இமேஜில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஏ வரிசை எழுத்துக்கள் எழுதலாம் கரெக்டாக லெட்டருக்கு நடுவில் ஒன் ஃபிங்கர் கேப் இருக்கணும் மேம்க்குக்கு ஃபஸ்ட் லைனில் ஃபைவ் லெட்டர்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு சிக்ஸ் லெட்டர் வந்தாலும் எழுதலாம் ஆனால் ஒன் ஃபிங்கர் கேப் கண்டிப்பாக இருக்கணும் எழுதி முடிச்சுட்டு ஒன்லைன் லீவ் பண்ணி ஏ வரிசை வாய்ப்பாடு அப்படின்னு ஹெட்டிங் போட்டு ஒன்லைன் லீவ் பண்ணுங்கள் அடுத்த நெக்ஸ்ட் பேஜில் பேலன்ஸ் இருக்கிற ஏ வரிசை வாய்ப்பாடு வரைக்கும் என்ன செஞ்சிடலாம் எழுதி முடிச்சிடலாம் சரியா தங்கோ அப்போ வார்த்தைகளுக்கு அடுத்து இப்போ நீங்கள் என்ன எழுதணும் ஏ வரிசை எழுத்துக்கள் ஏ வரிசை வாய்ப்பாடு நீட்டாக அழகாக எழுதணும் அதுக்கு அடுத்த பேஜில் ஏ வரிசை எழுத்துக்களுக்கு ஹெட்டிங் போட்டு வழக்கம் போல் ஒன்லைன் லீவ் பண்ணுங்கள் ரெட்டு ஒரே கொம்பு ஒரு கொம்பு டூ லைனுக்கு மேலே வரணும் ஒரு கொம்பு டூ லைனுக்கு உள்ளே வரணும் லெட்டர்ஸ் மறக்காமல் நீட்டாக எழுதுங்கள் ஓகேயா அதுக்கடுத்து ஏ வரிசை வாய்ப்பாடு வழக்கம் போல் ஒன் லைன் லீவ் பண்ணிவிட்டு வரிசையாக ப்ளஸ் போடுறது எல்லாமே ஒன்று போல் அழகாக டூ லைன் டச் பண்ணி எழுதணும் சரியா இன்றைக்கி உங்களுக்கு பேஜ் நம்பர் நைன் ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன் ப்ளஸ் கிளாஸ் ஒர்க் நோட்டில் ஏ ஏ வரிசை எழுத்துக்களும் வாய்ப்பாடு எழுத சொல்லியிருக்கேன் சரியா தங்கோ இது ரெண்டுமே நீங்கள் என்ஜாய் பண்ணி எழுதி மேம்க்கு மெயில் சென்ட் பண்ணுங்கள் சரியா பேரண்ட்ஸ் பிள்ளைங்க நீட்டாக எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எந்த காரணத்துக்காட்டியும் நீங்கள் நோட்லேயும் புக்லேயும் ஃபில் பண்ண வேணாம் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்